சிடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தோம். என்னென்னா, அமிர்தா கிட்டக்க எழில் காதலை சொல்லும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தோணுது அப்படின்ட்டு. அது வந்து உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத விட நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தான் அது. ஆனால் இப்போது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சீரியஸாகவே அது உண்மையாகுது. என்னென்னா, அமிர்தா வந்து எழில் அவருடைய காதலை சொல்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய குழந்தையை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாங்க. தனக்கு குழந்தை இருக்குங்கிறது தெரிஞ்சிட போது, அமிர்தா குழந்தை இருக்குங்கிறது தெரிஞ்சிட போது எழிலுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அதை மீறியும் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நான் வந்து இது இருந்தாலும் காதலை சொல்லியே தான் தீருவேன், எனக்கு அந்த குழந்தையோடவே அமிர்தா இருக்கட்டும், நாங்கள் ரெண்டு எல்லாருமே ஒன்றாவே இருப்போம் அப்படின்லாம் அவர் முடிவெடுக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்க போகிறது குட்டி குட்டி திருப்பங்கள் என்ன நடக்க போகுது, ஈஸ்வரி வந்து வீட்டில் எல்லாரும் எப்படி ஒத்துப்பாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில டைரக்டான சண்டையே வரப்போகுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியா அந்த வீட்டை விட்டு விலகி போகிற காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க போகுது. ராதியா கோபியோட சேர்ற காட்சிகளும் வரப்போகுது. ஸோ நீங்கள் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? எழில் வந்து அமிர்தா குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சூப்பர்னு நமக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.